இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு பாவக்காய் தான் பண்ண போறோம். சின்ன பசங்க கூட சாப்பிடும், எந்த கசப்பும் இல்லாம எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஜெய் ஜெகநாத். ஆஜி கரில கொரிபா பெஞ்ச வச்சு திக்கெப்பி பித்தார விபனை செமித்தி கெமித்தி கொரிபா பில் சுட்டு பில்ல மனபடி காய் பார்ப்பேன். முயற்சி தேசி கரிலன்னா முரு சங்கமன தாக்க காவரு நெய்க்கி வச்சு சேட்டு மொத்த தேச்சுந்தி சேட்டு பண்ணி சுட்டு சுட்டு கட் கொறுக்கி சேட்டு சிக்கன் லூணும் ஹல்தி பொக்கிக்கு மிக்ஸ் கொறுக்கி ரக்குச்சு 1 hour. அப்புறம் சே பித்திர பானி அரிசி பண்ண சைட்டு கடிச்சு போட்டாயம் பெஸ்ட் பித்தா லகி பண்ணை சைட்டு பையன். நான் அந்த பாவக்காய் வந்து ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தாங்க, என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க. அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததால எனக்கு கொடுத்தாங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நைட்டே வச்சுட்டேன் காலையில் பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக. அதில் இந்த மாதிரி தண்ணி வரும் பாருங்கள், அதை ஃபுல்லாக புழிஞ்சிட்டாவே ரொம்ப கசப்பே இருக்காது, சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்க. பாவக்காயில் மேக்ஸிமம் நிறைய வெங்காயம் சேர்த்துட்டிங்களேனா வெங்காயத்தில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அதனால பாவக்காயோட கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஆமாம், கறியில் குறிப்ப டைம்னா பியாஜோ டிக்கு பெஸ்ஸி புக்கி பட்ட டைம்ர செப்பியா பியாஜோர கொட்ட ஸ்வீட்னஸ் அசி பண்ணா செய்யப்பையும் செ பியாஜோர கறியில க பித்தானா டிக்கு கம்மியாயிச்சு போ செய்யப்பையும் சொட்டு பியாஜோ மூ பெஸ்ஸி கட் குறிக்கிற குச்சி சொர்சு டிக்கு பொக்கிக்கு ஆயில் டிக்கு கம் பொக்கிதுச்சு சொர்சு டிக்கு பொக்கிக்கு அப்புறம் சொட்டு பியாஜ பெஸ்ஸி சொட்டு சொட்டு கட் கருக்கி ரக்குச்சு பெரி டிக்க பொக்கி பாப்பையும் தொர்க்கார் பெரிய கிறிஸ்பினா சே கருல காய்பட்டம்ப டிக்க படியார் வைப்பா. எண்ணெய் கொஞ்சமாக போட்டுட்டு எண்ணெய் கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டோம்னா நம்ம பாவக்காய் சாப்பிடும் போது அந்த கிறிஸ்பியாக இருக்கிற இந்த பருப்பெல்லாம் வாயில் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு சின்ன வெங்காயம் தான் நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது, அது பசங்களுக்கு நம்ம உரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் இப்போ காலையில் குக் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே கூட நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டோம்னா காலையில் அதை உரிக்கும் போது ஈஸியாக சீக்கிரமாக உரிச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். நம்ம பசங்களோட ஹெல்த்துக்காக அந்த எக்ஸ்ட்ரா டைம் நம்ம செலவு பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிச்சன் ரூமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம செலவு பண்ணோம்னா நம்மளோட ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாமே பண்ணோம் அப்படின்றதுக்காக வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாமல் பெரிய வெங்காயத்துக்கு இடுக்குன்னு கட் பண்ணுறதோட எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்குமா அது யூஸ் பண்ணுமான்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சுட்டு பியாஜோ பெஸ்ஸி சுட்டு சுட்டு கட் கொறுக்கி தெல்லற பொக்கி பார்ப்பேன் தோர்க்கார் பெஸ்ஸி ஃப்ரை கொறி பார்ப்பேன் தோர்க்கார்னே டிக்கு ஃப்ரை ஓக்கி சங்க சங்கம் ரசனோன்னா குட்டு ரசனம் சுப்பா சாடிக்கு சைடு போய் சிச்சிக்கு பொக்கி போட்டாமல் படியார் வைப்போம் கரில்லார சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு பூண்டு இடிச்சு போட்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம சின்ன பசங்களும் சாப்பிட்ணும். அதுக்கு ரொம்ப கசப்பு இல்லாமல் எப்படி கம்மியாக பண்ணி கொடுத்தோம்னா பக்கோடாவும் பண்ணி கொடுப்பேன் நான், அதை பசங்க சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணாவும் கருளாவும் ஒரு டேஸ்ட்டு பாவக்காவும் அதுவும் பசங்களுக்கு எல்லாமே இருக்கணும். கசப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லா டேஸ்ட்டுமே பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி சின்ன வெங்காயம் லைட்டாக வதக்குனா போதும், ரொம்ப கோல்டன் கலர் வதக்க வேணாம். நான் உப்பு ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், பாவக்காய் வந்து ரொம்ப மெலிசு மெலிசாக கட் பண்ணியிருந்தேன். அதை அதில் போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தண்ணி எதுவும் ஊற்றவே வேணாம், சிம்மில் வச்சு வேக வச்சோம்னாவே கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் இதில் போட்டிருக்கேன், மறுபடியும் நல்லா வெந்துட்டோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ் பியாஜ ஃப்ரை ஓக டைம்ல கறிலாப்பி ஃப்ரை ஆயிடுச்சு போய் சேட்டப்பேன் லூனோ ஆல்ரெடி லூனோ ஹல்தி சேபித்துற பொக்கிக்கு வச்சு சீட்டு பொக்கிக்கு அவுத்துற கிச்சு பொக்கி பண்ணை சிம்ர ரக்கிக்கு பானி கிச்சு ரக்கி பண்ணேன் சிம்ர ரக்கிக்கு பொல்லோ ஃப்ரை கொறிப்பட்ட டைம்ல கறிலாம் பொல்லோ சிஜிதப்போ சேட்டம்ர ஹல்தி அவ மிர்ச்சி போட்டு டிக்க பொக்கி பார்ப்பேன் தோர்க்கார் பெஸ்ஸி மசாலா கிச்சு பொக்கி பார்ப்பேன் தோர்க்கார்னே மூ சம்டைம்ஸ் சேட்டர் நொடியாபி பொக்கிவோ லாஸ்ட் சே டேஸ்ட் பி பொடியா ரூபா அஜி நொடியா பொக்கினாந்து நார்மல் பியாஜ சங்கர கொறி பார்ப்பேன். நல்லா பாவக்காய் வெந்துச்சு, அது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுட்டு இது கூட கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு சிம்லேயே ஃப்ரை பண்ணோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிறிஸ்பியாக வந்துடும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான், எல்லாமே மிக்ஸ் பண்ண குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல அதை போடலாம். இன்கேஸ் வந்து சாம்பார் போட்டு போட்டாவும் பாவக்காயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். டிக்க ஹல்தி பொக்கிக்கு அப்புறம் பக்கம் சாம்பார் பவுட்ரு ரொய்ப டைம் ரூபி சேட்டு பொக்கி போட்ட டைம் ரூபி கறிலற டேஸ்ட்டு படியாக ரொய்ப்போம். மிக்சடு மிர்ச்சி பவுடர் வச்சுன்னா சைட்டை யூஸ் குறிச்சு சைட்டை பொக்கிக்கு டிக்க போல ஃப்ரை குறிச்சு அவ கிறிஸ்பி டைப்பில் ஃப்ரை ஓகட்டாமல் பிள்ளைமனுக்கு ஐபப்பையும் போல ரொய்ப்போம் சைட்டை போய் சிம்ர ரக்கிக்கு தீரே தீரே கிறிஸ்பி டைப்பில் அவ டிக்க தெல்ல பொக்கிக்கு கிறிஸ்பி டைப்பில் ஃப்ரை குறிச்சு வீக்லி ஒன்ஸ் கரில் குறிப்ப டைம்ல போலோ அவங்க காய்பப்பையும் சே ஜூஸ் பீவ டைம்ல போய் போலோ 8 and 3 ஹல்தி லூனம் பொக்கிக்கு கரில கட் குறுக்கி ரக்கி பட்ட அமர கொட்டு ஜூஸ் பார் இல்லைன்னா
சேட்டு முப்பீபப்பையும் யூஸ் குறிவர் சேட்டு பொப்பாடி பண்ணை பாவக்காய் கட் பண்ணி நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்தது இல்லை, அந்த தண்ணி வந்து அப்படியே வந்துட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுட்டு நம்ம குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து இதை மாதிரி குடித்தாவும் சுகரும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அது கூட நம்மளுக்கு ரொம்ப கசப்பு இல்லைன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணாவே போதும், குடித்தாவே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் உப்பு போடவே இல்லை. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு கரெக்டாக போட்டுட்டு அது கிறிஸ்பியாக ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாவே பசங்களுக்கு கிறிஸ்பினஸ் இருந்தாவே நல்லா சாப்பிடுவாங்க. நமக்கும் அப்படி இருந்தால் பிடிக்கும். காரக்குழம்பு கூட பாவக்காய் செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஆவ் மூறு ஸ்டைலில் ரெடி. அப்புறம் மனபி ட்ரை குறிக்கிட்டு கொண்டு பொல்லாக்கிப்போ. நம்ம சேனலுக்கு லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து. பாவக்காய் ரெடி, நல்லா ஃப்ரை பண்ணி ஆச்சு. இந்த பாவக்காய் வந்து சுடு சுட சாப்பாடு கொஞ்சம் நெய் போட்டுட்டு போட்டுட்டு சாப்பிட்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட நான் பண்ண ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாவக்காயில் வந்து வெங்காயம் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் அந்த பாவக்காயோட கசப்பு கம்மியாயிட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் பாவக்காயே பிடிக்காதவங்க கூட கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.